இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சேலஞ்ச்னா சேலஞ்ச் தான்ப்பா. பண்ணி குட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக். வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஒண்ணும் இல்ல, இந்த தர்பூசணிய பாதியா அரைஞ்சு நானும் இவனும் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றான்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க பண்ண போற ஃபுட் சேலஞ்ச் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம். ஸோ உள்ளார நிறைய மிஸ்டேக் இருக்கும், அந்த மிஸ்டேக்லாம் நீங்க வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கோங்க. போக போக எங்களோட மிஸ்டேக்லாம் நாங்க திருத்திக்கிறோம். சாப்பிடத்துல என்னடா மிஸ்டேக் இருக்கு? பரவாயில்ல, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம், அதனால சொல்றேன். ஆனா நான் ஆளுக்கு ஒரு ஒரு தர்பூசணி எடுத்துக்கலாம் நான் சொன்னேன், ஆனா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னால சாப்பிட முடியாதுரா, நான் சாப்பிடலாம் ஒத்துனா இவன் எப்படி சாப்பிட்டுருவான், நம்மளால முடியாதுப்பா. சரி, இப்போ இந்த தர்பூசணியை பாதையா கட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் தம்பி, என்னை ஏமாற்ற முடியாதுப்பா. இது கரெக்டாக சரிப்பாதியா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணுவோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்போ நான் போய் ஸ்கேல் எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நாங்கள் பண்ணுறது மோஸ்ட்டாக எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. இந்த சின்ன வயசில் அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்க, இல்லை அண்ணன் தங்கச்சி என்ன மாதிரிலாம். நான்லாம் மோஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் வீட்டில். இதோட ஹைட் எவ்வளோடா? 24 சென்டிமீட்டர் வருது. அப்போ 24 12 சென்டிமீட்டர், உனக்கு பாதி எனக்கு பாதி இங்கே வரும். ஓகேவா, இப்போ இதை கட் பண்ணுவோம். காலில் இதான் பாது. ஓகே, அப்பா மோரலேஸ் ஓரளவுக்கு நாங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், ஆனால் இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தம்பி ஏமாற்ற முடியாதுப்பா, பாதி கட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம். எவ்வளோ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தம்பி. சேலஞ்சுனா சேலஞ்ச் தான்ப்பா. பண்ணி குட்டி எல்லாம் பஞ்சு டயலாக் பேசுதடா. ஐயோ, ஃபீல் பண்ணாத மச்சா. டேய், என்னடா பால் விளம்பரத்தை வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? பாதியா கட் பண்ணியாச்சு, பாதியா கட் பண்ணியாச்சு. இது எப்படி சாப்பிட்டு? அது கட் பண்ணி வா, இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணா கட் பண்ணி சாப்பிடலாம், அதுதான் ரூலே. இருக்கிற நீ அதுக்குள்ளே வாயில் வச்சிடாத, எனக்கு நாக்கில் எச்சு வருது போல உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் டைமிங் ஆன் பண்ணிக்க போகிறோம். எங்கள் ரெண்டு பேரில் யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்றது தான் போட்டி. மோஸ்ட்டாக இந்த அளவு வந்து எல்லாருமே சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் கம்மியான அளவுக்கு எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, இதை இவனால் தான் இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோம். இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சேலஞ்சுக்கான ரூல் என்னென்னா, இந்த தர்பூசணி எப்படி வேணா கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த தர்பூசணி லாஸ்ட்ல சாப்பிட்றப்ப அந்த கொஞ்சம் கூட அந்த ரெட் கலர்ல இருக்க கூடாது, வெள்ளை கலர்ல ஃபுல்லா இருக்கணும் லாஸ்ட்ல வரைக்கும். கொட்டையாவது இருக்கலாமா? அந்த கொட்டை அது நீ சாப்பிட்றதா சாப்பிடலாம். ஓகே, இப்ப சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடி ஸ்டார்ட். எனக்கு இது புரியல, இது எப்படி வெட்டி சாப்பிடுறது? இது உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணா வெட்டி சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்றப்ப இந்த வெள்ளை கலர் மட்டும் தான் இருக்கணும், ரெட் கலர்ல இருக்க கூடாது. ஓகேவா, தூக்கி போடுறப்ப ஃபுல்லா வெள்ளை கலர்ல இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஹே, மனுஷன் சாப்பிடணும் எப்படி சாப்பிடா? ஃபஸ்ட்டு சாப்பிட்றது யார் போட்டி? அதான் போட்டி. இந்த அலெக்ஸாண்டர் பார்த்தா கார்த்தி சாப்பிடுவானே, அதை போய் சாப்பிட்றான்டா கத்தி. கத்தி படம், கத்தி படம், கைதி, கைதி, கைதி படம். பிரியாணி சாப்பிடுவானே. சாப்பிட்றப்ப என்னடா இப்படிதான் சாப்பிட்றான்னு கண் வச்சிருங்க இப்ப யாரும். இருடா போய் ஆளுங்களை கூட்டுவாங்க.
சாப்பிட்றப்ப என்னடா அவன் இப்படிதான் சாப்பிட்றான்னு கண் வச்சிடறேன் இங்கப்பா யாரும் போட்டின்னு வந்தா எப்பயுமே ஜெயிக்கிறத தான் பார்க்கணும் நல்லா இருக்க இந்த மாதிரி இருக்கணும் ஆஹா இந்த மாதிரி இருக்கணும் தம்பி ஆ புத்தி சிக்கன் பீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா பாருங்க நார்மலா சாப்பிடா இந்த சம்மருக்கு இந்த தர்பூசணி போதுமா போய் எங்க போறா வெள்ள கக்கா தம்பி நீ இதுக்காக காக்கு எடுத்து சாப்பிடாம இருந்த ஆள் தானே நீ காலிலிருந்து சாப்பிடாம இருந்தா அதுக்கே என்னால இதை கூட சாப்பிட முடியல பாதி கூட சாப்பிட முடியல உட்கார்ந்துருக்கான் தீனி திங்கிறான் தட்டு தட்டு தட்ட தட்ட போட்டு கொடுக்குறாங்க திங்கிறான் தீனி திங்கிறான் வயிறு ரொம்ப இந்த அளவு பரவாயில்ல நான் ஜெயிப்பா சாப்பாட்டு ராமன் ஒரு அரை கிலோ கூட வராதுடா இது ரெண்டு கிலோ இருக்கும் அந்த தர்பூசணி ஒரு கிலோ நம்ம தான் சாப்பிடுவோம் அஞ்சு கிலோ பிரியாணி எப்படி சாப்பிட்ருப்பாங்க இப்போ இது வரைக்கும் 6.5 நிமிஷம் ஆயிடுச்சு அது தெரியுதா தெரியலண்ணா ஐயா இந்த சாக்கில் என்னோட டைம் வீணாக்க முடியாது இப்போ தம்பி 6.5 நிமிஷம் நல்லாவே இல்லை அந்த தர்பூசணி அவ்வளோ கொண்டு இருக்கு இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு சாப்பிடு நல்லாவே இல்லை இது எப்படி சாப்பிடுறது லாஸ்ட் பாட்டு வந்துட்டேன்ப்பா ஏதோ சேலஞ்சு முடிச்சிக்கலாமா நீ சாப்பிடும்பா இதே எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் தர்பூசணி கொஞ்சம் வீணா போயிருக்கேன் நினைக்கிறேன் வரியா இன்னொரு தர்பூசணி எடுத்து வா பாருங்க நான் இன்னும் அரை தர்பூசணி அப்படியே வச்சிருக்கேன் வேற இன்னொரு தர்பூசணி சாப்பிட்டேன்டாப்பா வின்னர் வெற்றி நம்மதே கோத்தாங்கோலி கோத்தாங்கோலி கோத்தாங் 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 நீ ஏன்டா பதற நானே பதறல நீ ஏன் பதற இருக்கப்பா கோத்தாங்கோலி வெற்றி பெற்றதுக்காக ஒரு தர்பூசணி ஐயோ எனக்கு வேணாம்பா ஏப்பா சாப்பிட்டு ஏப்பலாம் விட்டாச்சு நண்பன்ற நாலு வார்த்தைக்காக நான் இது கொஞ்சம் எடுத்துக்கினேன் குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது
எல்லாம் க்ளீன் பண்றோம். இது எப்பறம் நோண்டி சாப்பிடுது. அதான் தோத்து தோத்துட்டேன். எழுங்கடா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் மூட்டு போன்னு சொன்னதான் போவியா? அந்த டைலாக் ஒன்று கொத்து வராதுப்பா. வெற்றிகரமாக அதை சாப்பிட்டு விட்டு அதை சாப்பிட்டங்க. என்னது கால் தான் சாப்பிட்டேன். என்ன கால? நான் கொடுத்தது அரை உனக்கு. அரையில அந்த அரையில அந்த கால் சாப்பிட்டேன். அரை சாப்பிட்டேன்னு அரை ஒரு அப்புன்னு ஒரு அரை தான் கொடுக்க முடியும் உனக்கு. அப்பா இதுக்காக நீ காலில் இருந்து சாப்பிடாம இந்தியாடா. அடே நானாச்சும் பரவாயில்ல, ஏதோ காலைல கொஞ்சம் சாப்பிட்டேன். இறங்க மாட்டேது நக்கி நீ கடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். விட்டா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு போக முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் நான் தான் வின்னர். இவன் தோத்தாங்கொலி. ஃபர்ஸ்ட் டைம் இது போல் சேலஞ்சு நாங்கள் பண்ணுறோம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க. போக போக எங்களோட தப்புகளை திருத்திக்கிறோம், எங்களை தப்பை திருத்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்தை விட்டு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாத கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்சியம் கிட்ட மேலே இருக்க ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால நாங்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்லப்பா. விஜயமுடி விஜயமுடி.